நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அட்டாச் பாத்ரூம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறா. வெஸ்டர்ன் பேசனு, வால் மிக்சர் ஃபிட்டிங்கு, அவுட்டரில் வந்து ஒரு வாஷ் பேசின், சிங்க் டேப் எல்லாமே மாட்டோன்னு. இப்போ ஹிண்டுவேர் வெஸ்டர்ன் பேசன் வந்து கீழே ஃபிட் பண்ணி வச்சுருக்கா. அதுக்கு வந்து சுற்றிலையுமே ஒயிட் சிமெண்ட் மாவு வச்சுட்டுருக்குறா. நைன் ட்ராப்பில் ஜல்லடை வச்சுட்டா. அடுத்தது வந்து வாஷ் பேசன் மாட்டோன்னு. இந்த இடத்துல வால் மிக்சரு, ஹீட்ரு, ஆங்கில் வால்வு எல்லாமே ஃபிட் பண்ணோன்னு. இப்போ வாஷ் பேசன் வந்து தரமட்டத்திலிருந்து 34 இன்ச் ஹைட்டில் வச்சு ரேக் போல்ட் போடுறதுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்குறான். 2 போல்ட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. த்ரீ 8 ராக் போல்ட்டு தான் போடணும். ரசமாட்டம் வச்சு நேர் பார்த்து மார்க் பண்ணிட்டா. ஹோல்ஸ் பண்ணிட்டுக்கிறா. 14 நம்பர் பிட்டு கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் பேசனுக்கு நீங்கள் பாட்டில் ட்ராப் மாட்டோன்னு. வாட்டர்டெக் கம்பெனி. டுவெல் இன்ச்சு இப்போ போல்ட்டை வந்து செவத்தில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோன்னு. டபுள் நட்டையும் போட்டு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணால் ஈஸியாக இருக்குது. அதுலேயே ஸ்பேனர் போடுற மாதிரி போல்ட்லேயே காடி கொடுத்துருப்பாங்க. அதையோட இது பெஸ்ட்டு. இது 3-8 சைஸு ராக் போல்ட்டு. செவத்தில் சொத்தையான இடத்துல எல்லாம் ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டா. எல்லாமே டைட் பண்ணிட்டுருக்குறான். போல்ட் டைட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பேசினை போல்ட்டில் சொருகி ரசமட்டம் வச்சு பார்த்து இந்த போல்ட்டு கூட இந்த வாஷர்லாம் வந்திருக்கு. இந்த வாஷர் போட்டு கீழே டைட் வச்சுக்கலாம். நேர் பார்க்குறக்கு ரசமட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணிவிட்டு பாட்டில் ட்ராப் மாட்டோன்னு. பாட்டில் ட்ராப் மாட்டிகிட்ருக்குறான். வால்லிருந்து 12 இன்ச்சு நம்மளுக்கு என்ன லென்த்து தேவையோ அதை கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் சைஸ் ஒரு பாட்டில் ட்ராப் பைப்பு. அதுக்கு ஒரு புஷ் கொடுத்துருவாங்க. புஷ் 1.5 சைஸ் ஒரு. இந்த பைப்பு 1 இன்ச் சைஸ் ஒரு. வெஸ்ட் கப்ளிங்கில் டைட் பண்ணி செவத்துலேருந்து அந்த பைப்பை கட் பண்ணி வாஷர் போட்டு வச்சிட்டா. இந்த பாட்டில் ட்ராப் பைப்புக்கு கீழே தரமட்டத்துலேருந்து 18 இன்ச் ஹைட்டு 1.5 இன்ச் பைப்பு உள்ளே வச்சுருக்கிறான். 1.5 இன்ச்சில் வந்து 1.5 பிவிசி புஷ் போட்டு பாட்டில் ட்ராப்பு ஓரிங்க உள்ளே சொருகி டைட் பண்ணியாச்சு. மாவெல்லாம் வச்சாச்சு. மேலே மிரர் மாட்டியாச்சு. அதுக்கு ஒரு ஓல்டர் பாயிண்ட் வச்சுருக்கிறான். வாஷ் பேசன் ஒர்க் முடிஞ்சது. இது பாரிவேரில் வந்து வால் மிக்சர் வாங்கியிருக்கிறான். இது அதனுடைய ஃபுல் செட்டு. இப்போ சவர் நிப்பில் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் நிப்பிள் பெண்டு பைப்பு, சிபி பிளாஞ்சு, இப்போ வால் மிக்சரை வந்து சும்மா மாட்டி மேலே சவருக்கு போகிற பெண்டு பைப்பு வந்து கட் பண்ணோன்னு அந்த லென்த்துக்காக. அதுக்கு அளவு எடுத்துருக்குறேன். அது ஃபஸ்ட் ஒரு இடம் கட் பண்ணி பார்த்துட்டு போட்டு பார்க்கணும். அது வந்து இன்னுமே கொஞ்சம் கட் பண்ணோன்னு. 2 தடவை கட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஒரே ட்ரிப்பில் பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. பெண்டு பைப்பையும் போட்டு டைட் பண்ணால் முடிஞ்சது. டைட் பண்ணிட்டா தண்ணி விட்டு செக் பண்ணிகிட்ருக்குறா. எங்கேயும் லீக் இல்லை. ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே
அடுத்தது சவர் வந்து மேலே மாட்டணும், அதுவும் வாட்டர்டெக் கம்பெனி தான் பிவிசி. வால் மிக்சரு சவர் ரெண்டு மாட்டியாச்சு. சவர் ஹைட் வந்து 7 அடி வச்சுருக்கா தரமட்டத்துலேருந்து. ஹீட்டர் மாட்டிட்டா, ராக் கோல்டு வாட்டர் ஹீட்டரு 10 லிட்டர் ஹீட்டரு. இதுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு ஆங்கில் வால் போட்டு எல்லாமே வாட்டர் டெக் யூஸ் பண்ணிவிட்டு அவுட் கொடுத்துட்டேன். இப்போ வெஸ்டர்ன் பேசனுக்கு ஹெல்த் பேசிட்டெலாம் மாட்டிட்டா ஆங்கில் வால் ஒன்று மாட்டி, ப்ரெஷர் டேங்குக்குமே ஒரு ஆங்கில் வால் போட்டு கனெக்டோஸ் போட்டாச்சு. ஏற்கனவே இந்த பைப்லைன் வச்ச வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவல் ராடு மாட்டிட்டா கதவு பின்னாடி. இது கிச்சனில் கிச்சன் டேப் மாட்டோன்னு. கிச்சன் பைப் பண்ணது ட்ரைனேஜ் பைப் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பண்ண வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ சிங்க் டேப்பு மாட்டி பக்கத்தில் ஆர்ஓ மிஷினுக்கு ஒரு ஆங்கில் வால்வு மாட்டோன்னு மாட்டிட்டோம். இந்த ஒர்க்கு முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.